வெல்கம் டு அக்கௌண்டன்சி கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லயபிலிட்டிஸ் என்ன, அசட்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்க போறோம். நவ் பிஃபோர் வி குட் கோ இன் டு தட் இன் டீடெயில், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, லயபிலிட்டிஸ்க்கு மோஸ்ட்டாக எப்பயுமே எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், அசட்ஸ்க்கு வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அசட்ஸ்க்கு டெபிட் பேலன்ஸ், லயபிலிட்டிக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, அசட்ஸ்னா என்ன? அசட் அப்படிங்கிறது வந்து எனி ஃபிசிக்கல் திங் ஆர் ரைட் ஓன்ட் தட் ஹேஸ் அ மானிட்டரி வேல்யூ இஸ் கால்ட் அசட். எனி ஃபிசிக்கல் திங், ஃபிசிக்கல்னா எனி பொசிஷன், ஏதாவது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, ஏதாவது அதை தொட்டு பார்க்கக்கூடியது, சம்திங் விச் ஹேஸ் அ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் ரைட்ஸ் ஓன், அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கும் அதில். இட் கேன் பி பேட்டன்ட் ரைட், ஓகே, ராயல்ட்டி, இதெல்லாம் வந்து உரிமை அவங்களுக்கு. So that is also called as a asset because that has got monetary value. Okay, so any physical thing or right owned that has a monetary value is called asset. So appo asset la idella varudhu appadina land and building, cash in hand or cash at bank, plant and machinery, accounts receivable, debtors, idu ellame asset. Idu mattum illa, furnitures and fittings, okay, that is used in the office, different types of vehicle that that the firm or the company owns, or car or scooter or cycle or a van or maybe they have aeroplane, whatever it is, mode of any mode of transport, like investment appdin solumbodhu இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட் வந்து வேற எங்கேயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம், ஷேர்ஸ்லயோ பாண்ட்லயோ இல்ல வேற பேங்க்ல டெபாசிட், எனி ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணா இருக்கலாம். ஓகே, சோ ஆல் திஸ் வில் கம் அண்டர் தி அசட். ஓகே, சோ அசட் அப்படிங்கும் போது இது எல்லாமே இதுலயே வந்து உங்களுக்கு கரண்ட் அசட், லிக்விட் அசட், ஃபிக்ஸ்ட் அசட் எல்லாம் இருக்குது. இப்ப ஃபிக்ஸ்ட் அசட்னா வி கேனாட் மூவ் தட், லேண்ட் அண்ட் பில்டிங் எல்லாம் ஃபிக்ஸ்ட் அசட். ஓகே, ஸோ அதை பத்தி டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம், பட் அசட்னா என்னங்கிறத மட்டும் நீங்க இப்போ பார்த்துக்கணும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பிளான்ட் அண்ட் மிஷினரி, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், டெட்டர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெஹிக்கல்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் கூட அசட் தான். ஓகே, ஸோ ஆல் தட் விச் இஸ் யூஸ் தேர் இன் த பிஸ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல் தி அக்கௌண்ட் விச் ஹேஸ் அ டெபிட் பேலன்ஸ். ஓகே, டெபிட் பேலன்ஸ் எதுக்கு வருதுன்னா, எனி எக்ஸ்பென்சஸ் தட் மேக் வென் வி மேக் அ பர்ச்சேஸ், ஓகே, ஆர் வென் வி மேக் அ பேமெண்ட் ஆஃப் ரெண்ட், ஓகே, ஆர் பேட் டெப்ஸ், இல்லை கமிஷன் பேமெண்ட் பண்றோம், ஓகே, அது சேல்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றோம், சேல்ஸ் கிரெடிட் வரும், சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் பேலன்ஸ் வரும். அப்புறம் எக்ஸ்பென்சஸ் லைக் சன்ட்ரி எக்ஸ்பென்ஸு, ஜென்ரல் எக்ஸ்பென்ஸு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இது எல்லாமே என்ன பேலன்ஸ் வரும், டெபிட் பேலன்ஸ் தான் வரும். ஆல் எக்ஸ்பென்சஸ், ஓகே, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், அல்ல ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் ஆஃப் சேலரி ஆர் வேஜஸ், இது எல்லாமே எதில் வரும், டெபிட் பேலன்ஸ் தான் இதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம், அதாவது எதுக்கெல்லாம் டெபிட் பேலன்ஸ், அசட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ டெபிட் பேலன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ், ரெண்ட் பே பண்ணால் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ், ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் பேலன்ஸ், கமிஷன் பேய்டு டெபிட் பேலன்ஸ், ஸோ பேட் டெப்ஸ் டெபிட், சன்ரை எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட், ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டெபிட், எலக்ட்ரிசிட்டி பில் அக்கௌண்ட் டெபிட், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட், ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் டெபிட், சேலரி அக்கௌண்ட் டெபிட், வேஜஸ்னாலும் டெபிட். ஓகே, ஆல் திஸ் வில் ஹாவ் அ டெபிட் அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட், லயபிலிட்டி அக்கௌண்ட்னா என்ன? ஃபைனான்சியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த என்டர்பிரைஸ் டுவர்ட்ஸ் அவுட்சைடர்ஸ் ஆர் ஷோன் அண்டர் செப்பரேட் ஹெட் ஆஸ் லயபிலிட்டிஸ். அதாவது வெளியாட்கள் ஃபைனான்சியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த என்டர்பிரைஸ் வேர் தே ஹாவ் டு மேக் அ பேமெண்ட் டு தி அவுட்சைடர்ஸ், அதை வந்து செப்பரேட் ஹெட்டிங்கில் போட்டிருக்காங்க லயபிலிட்டிஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கிரெடிட் அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் எல்லாமே. கேபிட்டல் வந்து லயபிலிட்டி தான், இதுக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். கிரெடிட்டர்ஸ், லோன் ஃப்ரம் பேங்க், இது எல்லாமே என்ன வரும், கிரெடிட் அக்கௌண்ட், கிரெடிட் பேலன்ஸ். தென் அக்கௌண்ட் பேயபிள், ஓவர் டிராஃப்ட், இது எல்லாமே லயபிலிட்டிஸ் தான். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ், இது எல்லாமே வந்து கிரெடிட் பேலன்ஸ் அண்ட் இட் கம்ஸ் இன் த லயபிலிட்டி சைட். லயபிலிட்டி சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அக்கௌண்ட் தான் வரும் இதில். ஸோ கேபிட்டல், கிரெடிட்டர்ஸ், லோன்,
அக்கௌண்ட்ஸ் பேபிள், அதாவது பில்ஸ் பேபிள், ஓவர் டிராஃப்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், அதெல்லாமே லயபிலிட்டிஸ். ஓகே, கிரெடிட் பேலன்ஸ்ல இப்ப என்னென்ன வருதுன்னு பாக்கலாமா? சேல்ஸ் கிரெடிட்ல வரும். ஓகே, பர்ச்சேஸ் டெபிட்ல வந்தது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல கிரெடிட் வந்தது. தென் ஆல் ரிசீவ்டு, என்னென்ன ரிசீவ்டு? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, இது எல்லாமே வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும். அந்தந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட்ல காமிக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? லயபிலிட்டிஸ்ல எது வரும், கிரெடிட் பேலன்ஸ் எது வரும் அப்படின்னு. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் வில் பி ஹேவ் சேல்ஸ் அக்கௌண்ட் விச் அப்பியர்ஸ் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட் வில் ஹேவ் கிரெடிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் விச் அப்பியர்ஸ் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட் வில் ஹேவ் கிரெடிட் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஓகே, திஸ் கேன் பி ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் பேங்க் டெபாசிட், ஆர் இட் கேன் பி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் எனி சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ தட் வில் ஹேவ் அ கிரெடிட் பேலன்ஸ். இட் வில் அப்பியர் இன் த profit and loss credit side. So dividend received, that also will have a credit balance appear in profit and loss credit side. Rent received, this also appear in profit and loss credit side. Commission received, this also appear in profit and loss credit side. Okay, so இதெல்லாம் வந்து credit balance இருக்கும். எல்லாமே வந்து லயபிலிட்டிஸ்ல வராது. லயபிலிட்டிஸ்ல குறைவான அக்கௌண்ட் வரும் கேபிட்டல், கிரெடிட்டர்ஸ், லோன், ஆர் பேங்க் ஓவர் டிராஃப்ட், ஆர் பில்ஸ் பேபிள், இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு லயபிலிட்டிஸ்ல வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், எதெல்லாம் லயபிலிட்டிஸ்ல வரும், அதே மாதிரி எதுக்கெல்லாம் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும், இந்த டெபிட் பேலன்ஸ் இருக்கிறத வந்து என்னென்ன ஐட்டம், அதே மாதிரி அசட்ல இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்த்தோம். ஓகே, பிக்சர் ஃபார்ம்ல போட்டிருக்கேன், ஸோ தேட் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் ரதர் தேன் வேர்டிங்ஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ கோ த்ரூ இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி ஐட்டம்ஸ் ஆஃப் அசட் அண்ட் லயபிலிட்டி, டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன், வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட்.